வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியாக பல இறப்பு செய்திகள் வெளிவந்த வண்ணமாகவே இருந்துகிட்டு கடந்த வருடம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய மறைவு இந்த வருடம் நகைச்சுவை கலைஞர் விவேக் அவர்களுடைய மறைவு தொடங்கி இந்த வருடம் முழுக்கவே நிறைய இறப்பு செய்திகள் சினிமா திரையுலகத்திலிருந்து வெளிவந்துக்கிட்டே தான் இருந்துச்சு தமிழ் சினிமாவை சார்ந்த முன்னணி நடிகர் நடிகைகள் அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போய் ரசிகர்களுக்கு தொடர் சோகங்களை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த வரிசையில் மீண்டும் இந்த கொரோனா தொற்றானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானதில் இருந்தே சினிமா துறை ஒரு சில கொரோனா இறப்பு செய்திகள் வெளிவர ஆரம்பித்தது இயற்கை மரணங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சூழலில் தமிழ் சினிமாவோட பிரபலமான முன்னணி மூத்த நடிகர்கள் இரண்டு பேருடைய வீட்டில் ஒரே நாளில் நடந்திருக்க மரண சம்பவமானது ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலேயும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அந்த பிரபல நடிகர்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல்சின் பலையும் கிளிக் பண்ணுங்கள் தமிழ் சினிமாவின் பிரபலமான மூத்த நடிகர் தான் பிரபு தமிழ் சினிமாவோட சிம்ம சொப்பனம் நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு அழைக்கப்படுற சிவாஜி கணேசன் அவர்களுடைய இளைய மகன் இந்த பிரபு நடிகர் திலகமாக இருந்த சிவாஜி கணேசனுக்கு இளைய திலகமாக பிறந்தார் பிரபு தமிழ் சினிமாவில் எண்பது தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் முன்னணி நடிகராக வளம் வந்தார் இவருடைய திரைப்படங்கள் மூலமாக இவருடைய யதார்த்தமான நடிப்பானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அடுத்தடுத்து முன்னணி இயக்குனர்களுடைய திரைப்படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் அடைஞ்சாரு இன்றைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவோட பிரபலமான குணச்சித்திர நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்காரு நடிகர் பிரபு சமீபத்தில் கூட மணிரத்னம் அவர்களுடைய பிரம்மாண்ட திரைப்படமான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து விக்னேஷ் சிவன் இயக்கிட்டு இருக்க காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்திலையும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடிகர் பிரபு அவர்களுடைய துணைவியாரின் தாயார் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாயிருக்கு தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகரான நடிகர் பிரபு அவர்களுடைய மாமியார் உயிரிழந்த செய்தி அவருடைய குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா திரையிலகத்திலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து சினிமா திரை பிரபலங்கள் பலரும் நடிகர் பிரபு அவர்களுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க அவருக்கான ஆறுதல் செய்திகளையும் தெரிவிச்சிட்டு வராங்க இன்னொரு மரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் சினிமாவோட பிரபலமான மூத்த நடிகர்களில் இன்னொருவர் தான் நடிகர் சத்யராஜ் இவரும் எண்பதுகளின் காலகட்டங்களில் தான் சினிமாவில் அறிமுகமானார் ஒரு வில்லன் நடிகராக அறிமுகமாகி அதுக்கப்புறமா தன்னுடைய தனித்திறமையினாலையும் அவருடைய யதார்த்தமான நடிப்புனாலேயும் தமிழ் சினிமா திரையிலத்தில் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி அடுத்தடுத்து ஹீரோவாக வளம் வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் இரண்டாயிரத்துக்கு பின்னாடி வெளிவந்த நிறைய திரைப்படங்களில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய அளவில் பிரபலமும் அடைஞ்சார் நடிகர் பிரபுவை போலவே சத்யராஜ் அவர்களும் இன்றைக்கு வரைக்குமே முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வராரு இவர் நடித்த பாகுபலி திரைப்படத்தில் என்கிற ஒரு கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டு இந்தியா முழுக்க இவர பிரபலம் அடைய வச்சது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சத்யராஜ் அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரி அவர்கள் உயிரிழந்து போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரை பிரபலங்கள் மத்தியிலையும் மீண்டும் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சத்யராஜ் அவர்களுடைய சகோதரி கல்பனா மன்றாடியார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியில் வசித்து வராரு காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் நல்லதம்பி சர்க்கரை மன்றாடியார் இவருடைய மகன் அர்ஜுன் மன்றாடியாருடைய மனைவிதான் கல்பனா மன்றாடியார் இவருடைய மறைவு செய்தியானது இப்போது சினிமா திரையிலத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு ஒரே நாளில் இரண்டு மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து தமிழ் சினிமா திரை பிரபலங்களுடைய முன்னணி நடிகர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சினிமா திரை பிரபலங்கள் பலரும் இவங்க இரண்டு பேருடைய மறைவுக்கும் இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க